குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமையும் நீங்கள் கண்டுகளிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நவம்பரில் ஊரடங்கு தொடருமா, நவம்பரில் வழங்கப்படும் தளர்வுகள் என்னென்ன, அதாவது எதிர்பார்க்கப்படும் தளர்வுகள் என்னென்ன, இதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, அதாவது இந்த சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊரடங்கு வந்து இப்போ அக்டோபர்லையும் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது முழு ஊரடங்கு இல்லாமல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் ஊரடங்கு தொடருமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக 144 தடை உத்தரவு வந்து நவம்பரில் தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீ கொரோனாவோட பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 4800 இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து வந்து பாதிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறவங்களுடைய விகிதம், அதாவது குணமடைகிறவங்களுடைய விகிதம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 5000 பேர் உள்ளே வராங்கன்னா 5500 பேர் வெளியில் போகிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து முயற்சிகளை மேற்கொண்டு நோய் பரவலை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வந்து ஊரடங்கு உத்தரவு தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தளர்வுகள் நிறைய வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மின்சார ரயில் போக்குவரத்து சென்னையில், அதாவது புறநகர் ரயில் போக்குவரத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து கண்டிப்பாக அனுமதி வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து திரையரங்குகள், அதாவது 2 ஷோவுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கலாம். நூன் ஷோ, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோவை கேன்சல் பண்ணிவிட்டு 2 ஷோவுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படலாம். அதுக்கும் சில நிபந்தனைகளை வழங்கி தமிழக அரசு அனுமதி வழங்கலாம் என்று ஒரு சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைகளுடைய நேரம், ஜவுளி கடை, நகை கடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தான் அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு இந்த அக்டோபரில். இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வந்து அனுமதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஹோட்டல் கடைகளுக்கு வந்து இன்னும் 1 மணி நேரம் அதிகப்படியான நேரம் வழங்கலாம், பார்சல் மட்டும் வழங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வந்து தீபாவளி பரிசாக மக்களுக்கு வந்து 2000 அல்லது 3000 ரூபாய் நவம்பரில் வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. இந்த தகவல் வந்து எந்தளவுக்கு உண்மை தகவல் என்னங்கிறது வந்து அவ்வளோவா தெரியல, நவம்பரில் தான் தெரியும். வீட்டிலிரு, விழித்திரு, விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே, முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், சிறியவர்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும், மாஸ்க் அணியும் போது, அதாவது மாஸ்க் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வாயை வந்து மூணு மாதிரி மாஸ்க் போடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் தொங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க, அப்படி நீங்கள் மாஸ்க் போட்டிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு, மூக்கை மூடணும், வாயை மூடணும். நான் சொன்ன அந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். செய்தி பிடிக்கல தாராளமாக அந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.